கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட உலக பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்ப இந்தியா வலுவான மற்றும் துடிப்பான பங்களிப்பை ஆற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் வட்டமேஜை மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தன்னால் முடிந்த உதவியை செய்யும் என்று கூறினார். உலகில் முதலீட்டுக்கு சிறந்த நாடாக இந்தியா விளங்குவதாகவும், நாட்டில் நிலவும் ஜனநாயகம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் சமீபத்தில் அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளையும் குறிப்பிட்ட பிரதமர், இதன் மூலம் விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் கூறினார். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வேளாண்மையில் நவீன வசதிகளை புகுத்தப்படுவதால் உலகில் இத்துறையில் முதன்மை நாடாக இந்தியா விரைவாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சுயசார்பு பொருளாதார திட்டத்தின் கீழ் திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கான யுக்திகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொழிலாளர்களின் பணித்திறனை மேம்படுத்தி உலக உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி மேலும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை இந்தியா துணிச்சலுடன் எதிர்கொண்டதாகவும் அவர் கூறினார். As India bravely fought the global pandemic, the world saw India's national character. The world also saw India's true strength. It is successfully brought out traits that Indians are known for. இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உள்ள சர்வதேச முதலீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.